தாமரை தவாகம் ஒன்று வளர்ந்து கொண்டே சென்றது. அப்படி தாமரை தவாகம் வளர்ந்து செல்ல அதிலே இந்த சதுர்முகனாகப்பட்டவன் தாமரை தண்ணின் வழியாகவே நான் ஜெனித்தவன். சரிங்க, மூவர்களும் வேற இல்லை, மூவர்களும் வேறு கிடையாது. இறைவன் நீங்கப்பட்டவன் ஒருவன் தான் பகவான். அதாவது முக்குணம், சராசர குணம், சங்கார குணம், தபோகுணம். இந்த மூன்று குணங்களினால் மூன்றாக பிரிந்திருக்கிறோம். மூன்று குணத்தினால் மூன்றாக பிரிந்திருக்கிறீர்கள். யார் யார்? அவர்களுக்கு
அப்படி நான் பத்திலோகத்தை ஒப்பிடமாய் ஆண்டவரை கூடிய பிரமன் ஆகினும் பிரமணம் முடிஞ்சுவிட்டதா சுவாமி? ஆகிவிட்டது. அவருடைய பெயர் ஆயர்கலை 64. ஆயர்கலை 64. ஆயர்கலை 64. நான் 64 அறுத்து போட்டு வருது. ஆயர்கலை 64. ஆமா, இந்த கலைக்கெல்லாம் தலைவி அவள் உன் தேவி. ஆமா சரிங்க. 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் 64 கலையும் அனைத்தும் அவள் தான். அப்படி அவளை நான் திருமணிப்பு செய்து வீரம் திருப்படி இந்த உலக பிரபஞ்சத்தை ரிக்கு எதர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய வேத 4, இந்த 4 கொண்ட பிரபஞ்சத்தை எறும்பு முதல் யானை வரை 8000 ஜீவராஜிகளையும் அவர் அவர்கள் பாவ புண்ணியத்துக்கு ஏற்றவாறு கருவி உருவாக்கி உருவி பிண்டமாக்கி பிண்டமே திருடமாக்க கூடியவர். அது புடிச்சது புடிச்ச இங்க மேலகில புடிக்கிறது கொண்டு கீழே கொண்டு ஓடிச்சு எப்படி சொல்ல முடியல கண்டுபிடிக்கலாம். மறந்திருக்கும் பொருளுக்கும் மதிப்பு அதனால் என் வலது கால் பெருவர்களை தக்கன் என்ற ஆண்மகனும் இடதுகால் பெருவர்களை தரணை என்ற பெண்ணையும் படைத்து இந்த உலக பிரபஞ்சத்தை நடைப்பனை ஊர்வனை நீந்தமனை பரப்பனை என்று சொல்லக்கூடிய 4 வகை ஜீவராஜிகள், அதாவது நடைப்பனை என்றால் நம்மளை போல் நடமாடும் ஜீவராஜிகள், ஊர்வனை என்றால் வண்ணிலே ஊர்ந்து செல்லக்கூடியவை, நீந்தமனை என்றால் தண்ணீரில் நீந்தக்கூடியவை, பரப்பனை என்றால் வானில் பறக்கக்கூடியவை. இப்படி 400,000 வேதங்களையும் நான் சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மன் என்ன பாவம் செய்யறான், என்ன புண்ணியம் புண்ணியம் செய்யறான், அந்த பாப புண்ணியத்துக்கு ஏற்றவாறு அவருடைய தலையெழுத்தை தீர்மானித்து அனுப்புவோம். ஆமா, இருந்தாலும் இந்த நிலத்திலே நான் பரபிரமலோகத்தில் இருந்தாலும் சரி இந்த பிரபலோகம் அதிர்கின்றது. யார் வருகிறார் பேர்பட்ட முக்கன் படத்து பரமேஸ்வரன் இடத்தில் வரத்தை பெற்று
உயிர் ஜீவன்களை ஒரு நாளுக்கு நாள் ஒரு ஜீவன்களை எடுக்க வேண்டும், உயிர் வாங்க வேண்டும் என்று வரத்து பெற்றேன். இன்று தினமாக தேவாதி தேவர்களிடம் நான் எங்கே சென்றாலும் இவன் உயிரை இன்னைக்கு பிடிப்பதாக நான் சென்றாலும் அன்னவன் என்ன வார்த்தை வருகிறது, அந்த எம்பெருமானை கோரி நான் ஏகாதசி விரதங்கள் இருக்கின்றேன் என்று உரைத்து விட்டார்கள். இப்பேறுபட்ட கடவுளை திதை செய்து இருந்திருந்தால் நான் அன்னவரை பிடிப்பதற்கு எனக்கு நான் தகுதியற்றவன் ஆகிவிட்டேன். நான் என்ன செய்வது? உலகத்தில் சகல ஆத்மாக்களும் அந்த பரமாத்மாவிடத்தின் ஐக்கியமாக, ஏன்னா ஆத்மா என்பது அதாவது உருவம் இல்லாதது. அந்த உருவம் இல்லாத ஆத்மா அந்த பரமாத்மா இடத்திலே அனைவரும் சென்று விட்டார்கள். பாவம் செய்தவன், புண்ணியம் செய்தவன், பல குற்றங்களை புரிந்தவன் அனைவர்களுமே வருடத்தில் ஒரு முறை ஏகாதசி விரதத்தை முன்னிட்டு அந்த திதியை அவர்கள் கடைபிடித்து இரவு 30 விடியும் வரை கண் விழித்து அந்த மகாவிஷ்ணுவனுடைய விரதத்தை கொண்டு எல்லாம் நற்கதி அடைந்து விட்டார்கள். அப்படின்னா நான் யாரும் போய் பிடிக்கிட்டோம், உடனும் உயிரமாக பொந்தியோட போறாங்கிற எனக்கு மீண்டும் நான் இந்த தொழில் இருப்பது தகுதியா? அதனாலே இப்ப வேலை இல்லைங்கிற உண்மைதான், உண்மைதான் சாமி. அப்படியா? நான் தொழில் செய்வதற்கு, நான் ஒரு நாள் ஒரு உயிரை முடிப்பதற்கு உன்னிடம் பாதம் என்று தஞ்சம் என்று வந்துவிட்டேன். அதனாலே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். தர்மராஜனே வாருங்கள். இப்படி சுவாமி தர்மராஜன் கப்பட்டவன் நீதான், ஏன்னா பொய் பேசாதவன். அப்படி தவறுகளை செய்து விட்டால் நீ அமரும் சுமாதனம் கீழே அக்னி 6 மேல ஒரு மயிர் இலையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றதான் இந்த சுமாதனம். அப்படி நீதி தவறு விட்டால் இந்த சுமாதனமாகப்பட்டது அருந்து அக்னி ஆத்திலே விழுந்துரும். அப்பேறுபட்ட அறநெறி தவறாத மன்னன் நீதான். அதனால இப்ப நான் எந்த உயிரிழை பிடிக்கிட்டோம், சுவாமி பேரும் அந்த பகவான் ஸ்ரீமந்தன் ஆராயனுடைய விரதத்தை மேற்கொண்டு சென்று விட்டார்கள். உயிர் ஜீவன்களை அனைத்தையும் உயிர் பிடிக்கக்கூடிய கருத்தா இல்லவா? பிண்டம் பிடிக்கக்கூடிய கருத்தா நீங்கள்? அதனாலே உன்னை கோரி வந்தேன் சுவாமி. யமதர்மனே, அந்த ஸ்ரீமந்தன் ஆராயனை எதிர்த்து அவருடைய விரதத்துக்கு பங்கம் விளைவித்தால் அவருடைய பக்தர்கள் அல்லவா? உண்மைதான். பக்தர்களை ஏதாவது தண்டித்தால் பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டார், விடமாட்டார். உண்மைதான். அறியாமலே பகிர்ந்து உலகத்தில் நாமல் யாதும் செய்ய முடியாது. அதனால இதற்கு வேற உபாயத்தை மட்டும் நான் ஒன்றான் உனக்கு நான் சொல்லுகிறேன். ஆகட்டும், ஏது வார்த்தைகள்? அப்படி என்றால் இந்த பக்தியை நாம குலைக்கணும். அந்த பக்தியை குலைப்பதற்காக வேறு வழி ஒன்று நான் சொல்கிறேன். எப்படி சுவாமி? அதாவது ஒரு நான் பெண்ணை நான் படைக்கின்றேன், என படைக்கப்பட்டவன் நான் தானே, அருள் அல்ல? ஆமா. ஆகட்டும். அப்படி நான் எத்தனையோ உயிர்களை ஒரு தினத்திற்கு நான் பிடிப்பேன், இன்று மட்டும் உனக்காக அழகிய ஒரு நான் பெண்ணை நான் படைக்கின்றேன். அப்படியா? மதுவுக்கும் மங்கைக்கும் மயங்காதவன் உலகத்தில் உண்டா? இல்லை. உண்மை இல்லை. இல்லை. அன்னைக்கு எப்படி சிங்கப்பாடியில் அனைவர்களும் மதுவையும் அங்கே வெறுப்பவர்கள் ஆண்மகன் எவரும் இல்லை. இல்லை. அதனால அழகிய நான் பெண்ணை நான் படைக்கின்றேன். அகட்டும் சாமி. அப்படி அந்த பெண்ணை வடைத்து அவருடைய பக்தியை நான் குலைப்பதற்காக நான் ஏற்பாடு செய்கிறேன். அகட்டும் சாமி, சென்று வருகிறேன். அதாவது நான் பிரமணாகப்பட்டவன், சரி, ஒரு உருவை நான் சிருஷ்டித்து அதுக்கு நான் உயிர் கொடுத்து அழகிய பெண், அழகிய பெண் சமுந்திரியம். ஆமா, சமுந்திரியம் என்றால் அழகு. அழகு இதுவரைக்கும் அந்த மாதிரி பெண்ணை நீ அழகு பார்த்திருக்கே? நான் எங்க பார்த்தேன்? இந்த பிரம்மன் படைப்பில் பார்த்தால் வியக்கத்தக்க படைப்பாக. அதனால அவள் பெயரோ ஜெகன் மோகனாம்பிகை. ஓ, ஜெகன் மோகன அம்பிகை. ஆமா, சரி. அப்படி ஜெகன் மோகனாம்பிகை என்று சொல்லக்கூடிய நான் பெண்ணை நான் படைத்திருக்கின்றேன். படைக்கப்பட்ட பிரம்மன் அழைத்தார் என்று. அப்படி விரைவாக அழைத்து வா. அப்படியே புறப்பட்டு வாருங்கள், புறப்பட்டு வாருங்கள். அருளாலே ஒரு ஜெகன் மோகனி அம்பிகை சபைக்கு வருகின்றார் ஆண்டவனால் மற்ற விஷயம் பின்னால்